ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அஜித் குமார். ஒருவருடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், அவருடைய நினைவு நாளாக இருக்கட்டும், அவருடைய முழு வரலாறை பற்றி பார்க்க போகிறது நம்ம சேனலில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா நீங்கள் நம்ம பார்க்க போகிறது தியாகி சுப்பிரமணிய சிவா அவங்களுடைய நினைவு நாள். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி அதை போய் நேரில் போய் பார்க்க போகிறோம். என்ன இறந்தவரை நேரில் வரணும் கேட்குறீங்களா? அவருடைய மணிமண்டபத்தை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த விழாவுக்கு வந்து முழுக்க முழுக்க பாரத மாதா திருக்கோயிலும் அவருடைய மணிமண்டபத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மணிமண்டபத்துக்கு நான் போகிறேன், நீங்களும் வாங்க, ஒன்றா போகிறோம். தியாகி சுப்பிரமணிய சிவா அவங்க வந்து ராஜமையர் நாகம்மாள் என்பவருக்கு மகனாக பிறந்தவர் தான் இந்த சுப்பிரமணிய சிவா. இவருடைய பிறப்பு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டு பகுதியில் தான் இவருடைய பிறப்பு. இவருடைய வாழ்நாள் முடிவு அப்படின்னா, தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அப்படின்ற ஒரு பகுதியில் தான் இவருடைய வாழ்நாள் முடிவு இருந்திருக்கு. இங்கே இவருக்கு வந்து சுப்பிரமணிய சிவா மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் இங்கே தான் இவர் பாரத மாதா திருக்கோயில் கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்து கிட்டத்தட்ட 6 ஏக்கர் பரப்பளவில் ஒரு நிலம் வாங்குகிறாரு. இந்த நிலத்தை வந்து யார்கிட்டருந்து வாங்குறாரு அப்படின்னா, அவருடைய நெருங்கிய நண்பர் சின்னமுத்து முதலியார் அவங்கிட்டருந்து நிலத்தை வாங்கி பாரத மாதா கோயில் கட்டணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம இந்த பாரத மாதா திருக்கோயிலும் அவருடைய மணிமண்டபத்தை இன்றைக்கி நம்ம இதில் வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இதில் உள்ளே போகிறேன். உள்ளே போகிறப்ப ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா, இவர் பிறந்த வத்திரகுண்டு என்ற பகுதியில் தான் நானும் பிறந்தேன். இவருடைய தர்மபுரியில் தான் நானும் படிச்சுக்கிருக்கேன். இதுன்றது ஒரு பெருமையான்னு கூட சொல்லலாம். சரி, வாங்க உள்ளே போகலாம். COVID-19 முகக்கவசம் அணிந்து வரவும் சமூக இடைவெளி பின்பற்றவும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருக்காங்க. அங்கே உள்ளே போகலாம். வாவ், பார்ப்பதற்கே நல்லா இயற்கையாக அப்படின்னு இருக்கு. என்ன, கொஞ்சம் டோர் தான் லாக் ஆக மாட்டேங்குது. வாடா, ஒருவே லாக் ஆகிடுச்சு. ஸோ வாங்க உள்ளே போகலாம். இப்போ பார்க்குறக்கே நல்லா பூங்கா மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நல்ல ஒரு கட்டமைப்பு. அந்த தெரியுது தான் பாரத மாதா கோயில் நினைக்கிறேன், ஏன்னா தான் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே வரனால பாரத மாதா கோயில்ன்றாங்க. ஸோ வாங்க இவருடைய நம்ம வாழ்க்கை வரலாறு பேசிக்கிட்டே போவோம். இவருடைய இயற்பெயர்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்பராமன். இவர் சதானந்த சுவாமிகள் அப்படின்றதுனால சிவம் என்ற ஒரு பெயரை ஆட் பண்ணி சுப்பிரமணிய சிவா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவருடைய இளம் வயதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையே சந்திச்சிருக்காரு. ஸோ அதனால் இவரோட படிப்பை கூட மேற்கொள்ள முடியாமல் அன்னச்சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாப்பாடு போடும் இடம்னு கூட வச்சுக்கலாம், அங்கே தங்கி தன்னோட படிப்பை படிச்சிருக்காரு. இப்படி ஊர் ஊராக போய் படிச்சுக்கிருக்க அவர் வந்து திருவனந்தபுரத்தில் 1906 வந்து ஒரு அமைப்பு, தர்ம பரிபாலன சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு. இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஊர் ஊராக போய் ஒரு தேசிய விடுதலைக்காக பாடுபட்டிருக்காரு, பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இப்பல்வேறு வந்து தன்னோட வாழ்நாள் முழுவதுமே வந்து நம்ம நாட்டுக்காக இழந்தவர் தான் இந்த சுப்பிரமணிய சிவா. அவர் இப்போக்காக அவருடைய ஆசை நிறைவேற்றும் வகையில் வந்து முன்னாள் முதலமைச்சர், இறந்த மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்களால் கட்டப்பட்டது தான் இந்த பாரத மாதா திருக்கோயில். அதைத்தான் நம்ம பார்த்துக்கிருக்கோம். இன்னும் வந்து திறந்து வைக்கப்படலைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னும் க்ளோஸில் இருக்குது. இது கொரோனா டயத்துலனால அதை திறந்து வைக்கலாம். ஸோ ஒருவேளை லாக்டவுன் முடிஞ்ச பின்னாடி இதை திறக்கலாம். நல்லா பார்க்குறக்கே நல்ல ஒரு இதாகத்தான் இருக்குது. திறந்தவுடன் நான் எப்படி இருக்கும் கூட நம்ம ஒரு இன்னொரு வீடியோ போகலாம் அப்படின்ற கூட பார்ப்போம். நல்ல ஒரு இதாக இருக்குது. சுற்றின்னு பார்த்தீங்கன்னா கூட நல்ல ஒரு இயற்கை சம்மந்தமாகவே அவங்க வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஒரு புல்கள் எல்லாமே வச்சு ஒரு பூங்கா அப்படின்ற மாதிரி ஒரு இதை வச்சுருக்காங்க. நல்லா பராமரிக்கப்பட்டு வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா மணிமண்டபம். அவருடைய மணிமண்டபத்தை நல்லா பார்த்துக்கிருக்கோம். இந்த மணிமண்டபத்தை பார்க்குறதுக்கே உள்ளே எப்படி இருக்க போகுது, ஒரு ஆச்சரியத்தை தூண்டும் வகையில் இருக்குது. தாகி சுப்பிரமணிய சிவா மணிமண்டபம் பாப்பாரப்பட்டி தர்மபுரி மாவட்டம் நல்லா வித்தியாசமான முறையில் கட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்துக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காரு நல்ல அமைப்பு எல்லாம் இருக்குது, நல்ல ஒரு இது. சைடில் ஏதோ இருக்குது, வாங்க பார்க்கலாம். இங்கே ஏதோ ஒரு சமாதி மாதிரி இருக்குது. சின்னமுத்து முதலியார்
அப்படி நெருங்கிய நண்பர், இந்த இடத்துடைய முதலாளி, 6 ஏக்கரத்தை கொடுத்ததுனால அவருக்கு நெருங்கிய நண்பருக்கு இங்கே ஒரு மண்டபம் மாதிரி வச்சுருக்காங்க. சைட்லேயும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் சுப்பிரமணிய சிவனுடைய மணிமண்டபம். அவர் மறைவினால் என்று அதை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் வருத்தத்தை தெரிவித்தாலுமே கூட அவர் நம்ம நாட்டுக்காக உழைச்சதுனால கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. வருத்தம் தான் என்ன சொன்னால், இந்த மாதிரி மக்கள் இருக்கிறனால மட்டும்தான் நமக்கு விடுதலை கிடைச்சிச்சு அப்படின்றத நம்ம எந்த ஒரு வகையிலும் மறுக்க முடியாது. எவ்வளோ ஒரு வளர்ச்சிக்கு போனாலுமே கூட நம்ம விடுதலை வீரர்களை மறந்தோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லதில்லை. அவருடைய வாழ்க்கை குறிப்பு எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மணிமண்டபத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரும்போது ஒரு ரிஜிஸ்டரில் சைன் வாங்கிடுறாங்க, யார் யார் வராங்க போகிறாங்க அப்படின்னு. நம்ம ஃபோட்டோ பார்த்துக்கிருக்கோம். ஃபோட்டோவில் வந்து வீரர்களுக்கு வந்து ஒரு வீர உரை கொடுத்துருக்காரு. இவர் இப்போ சிறந்த மேடை பேச்சாளர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நல்ல ஒரு மேடை பேச்சாளர் வஉசி பாரதியார். அந்த ரெண்டுக்குமே நெருங்கிய நண்பர் வந்து சுப்பிரமணிய சிவா. அவர் வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னாலே சுப்பிரமணிய சிவா பற்றி நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். தருமபுரி நீங்கள் யாரை வந்தாலும் கூட கண்டிப்பாக அந்த மணிமண்டபத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். இவர் வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க. ஏன் அடைச்சிருக்காங்க அப்படின்னா, ராஜ துரோகம் வழக்காமத்துக்காக 2 முறை வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு. இவர் வந்து பிரபஞ்சு திறன், இந்திர தேசாந்திரி, ஞானம் போகணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து நடத்தி வந்திருக்காரு. அதில் கூட விடுதலை வேட்கையை தான் பேசியிருக்காரு. தன்னோட வாழ்நாள் முழுதுமே வந்து வீரர்களுக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து வீர வேட்கையை தான் பேசியிருக்காரு. எங்கே போனாலுமே வந்து வீர முழக்கமிட்டு நம்ம நாட்டுக்காக உயிரை கூட கொடுக்கணும். ஏன்னா 1925 இவர் மரணம் அடைஞ்சாலுமே கூட இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ரயிலே ஏற்றக்கூடிய தொழுநை ஏற்பட்டதுனால அந்த ஃபோட்டோ பார்த்துக்கிறோம். இந்த சுப்பிரமணிய சிவா அவருடைய நினைவு நாள் அன்று இந்த மணிமண்டபத்தை பார்த்ததில் வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்துக்கூடிய உங்களுக்கும் இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு நம்பிக்கையோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த சந்திப்பதில் உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் அஜித்குமார்.